பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூரில் கடையின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் திலகர் நகரை சேர்ந்த சம்பத் என்பவர் மேட்டு தெருவில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இதையடுத்து அதிகாலை கடையை திறப்பதற்காக வந்து அவர் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்ததையடுத்து அவர் திருவொற்றியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திரா எல்லை பகுதிகளில் நடத்திய சோதனை 170 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை மதுவிலக்கு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். வாணியம்பாடி மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் கடந்த 2 நாட்களாக தமிழக ஆந்திரா எல்லை பகுதியான மாதக்கடப்பாவில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதியில் காய்ச்சல் தயாராக வைத்திருந்த 2000 லிட்டர் சாராய ஊரலை கண்டறிந்து அழித்தனர். தொடர்ந்து வனப்பகுதியில் சாராயம் காய்ச்சிய பாகன் என்பவரை தேடி வருகின்றனர். இதேபோல் திகுவாபாளையம், கொடையாஞ்சி, தும்பேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாக்கெட்டுகளில் சாராயம் விற்ற செல்வி, ஆஞ்சியம்மாள், மல்லிகா, அம்பிகா, கோவிந்தம்மாள், பார்த்திபன், வேலு ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 170 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். தேனியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ சிறப்பு முகாமில் 130 கொரோனா நோயாளிகள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். கடந்த வாரம் துவங்கப்பட்டுள்ள இந்த முகாமில் 168 படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 220 உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் பூரண குணமடைந்து தற்போது வரை 130 பேர் வீடு திரும்பினர். இங்கு சூரிய ஒளி குளியல், மன வலிமை பெறும் வகையில் மாலை நேர யோகா பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள் உள்ளிட்டவை கற்பிக்கப்படுகிறது. மேலும் சர்க்கரை நோயுள்ள தொற்றாளர்களுக்கு சிறப்பு மருந்து ஆவாரை தேநீர் வழங்கப்படுகிறது. அதேபோல் சிகிச்சை மருந்து தாளிசாதி சுரணம், ஆடாதொடை மணப்பாகு, ஓமத்தி நீர், கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், சுக்குமல்லி கஷாயம் மற்றும் முட்டையுடன் சத்தான உணவு வழங்கப்படுகின்றன. குணமடைந்து வீடு செல்பவர்களை கண்காணிக்கும் வகையில் தேனி காவலன் ஆப் டவுன்லோட் செய்ய 14 நாட்கள் தனிமையில் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. பயிற்சி பெற்ற இசைக்கலைஞர்களை தேர்வு செய்து இசைக்கல்லூரியில் அமைக்க தமிழ்நாடு அனைத்து நாதஸ்வர தவில் கலைஞர்கள் முன்னேற்ற இயக்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடையாறில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், இசைப்பள்ளி மற்றும் இசைக்கல்லூரிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் நாதஸ்வர தவில் பயிற்சி முழுமையாக தெரியாதவர்களை பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், இதனை கலைத்து நல்ல பயிற்சி பெற்ற இசைக்கலைஞர்களை தேர்வு செய்து பணியமர்த்த வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்த சந்திப்பின் போது சங்க நிர்வாகிகள் பிரபு கோவிந்தராஜ், அருணாச்சலம் உட்பட பலர் உடனிருந்தனர். கொரோனா நோயாளிகளுக்கு பயனளிக்கும் வகையில் ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய 2 பேருந்துகளை தனியார் தொண்டு நிறுவனங்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளன. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையால் கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள படுக்கைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. இதனால் நோயாளிகள் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 2 பேருந்துகளை கோவை அரசு மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளது. இந்த பேருந்து கோவை அரசு மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். பேருந்துகளில் ஆக்ஸிஜன் அளவு குறையும் போது சேவா கேசஸ் நிறுவனம் ஆக்ஸிஜன் நிரப்பி தருவதாகவும் கோவை அரசு மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் 4 பேர் உயிரிழந்ததாக பெண் ஒருவர் பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏராளமான நோயாளிகள் திருவள்ளூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என நோயாளிகளின் உறவினர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மாற்ற காலதாமதமானதால்
திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 4 நோயாளிகள் உயிரிழந்ததாக பெண் ஒருவர் பேசிய ஆடியோ இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் மருத்துவமனையில் மின்விசிறிக்கு பதிலாக டேபிள் ஃபேன் வைத்திருக்கும் வீடியோவும் வெளியானது. இதையடுத்து 70 வயதை கடந்த 4 பேர் உயிரிழந்ததாகவும் ஆக்சிஜன் சிலிண்டர் மாற்றும் போது உயிரிழப்பு ஏற்படவில்லை எனவும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் டிராக்டர் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வந்தவாசி குளத்துமேடு பகுதியைச் சேர்ந்த ஆடு வியாபாரி சாதிக் பாஷா என்பவர் வியாபாரத்திற்காக ஆடுகளை வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். வந்தவாசி 5 கண் பாலம் அருகே வந்து கொண்டிருந்த போது நிலை தடுமாறி அருகே வந்த டிராக்டர் மீது விழுந்ததில் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். தகவல் அறிந்து வந்த வந்தவாசி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் டிராக்டர் ஓட்டுநர் அண்ணாமலையை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.